ॐ ज्ञानतिमिरन्तस्यानाञ्जनशलाकया सक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाशत्यते सदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा प्रभुपाद लीलामृता வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம प्रभुपाद லீலாமிருதா அத்தியாயம் 42 பாகம் 1 மாயாபூரை மேம்படுத்துதல் அதை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம் ஜூன் 1 தேதி 1973 மாயாபூர் மாயாபூர் கட்டடம் கட்டி எழுப்பப்படுகிறது பிரபுபாதர் அந்த சமயத்துல அங்க வந்தார் அதனால பிரபுபாதர் ஒரு அறையில் தங்கியிருந்தார் அவருக்கு ஒரு அறை படிப்பதற்கு ஒரு அறை அவர் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு இரண்டாம் தளத்தில் ஆனாலும் கட்டட பணி சென்று கொண்டிருந்தது அதனால பிரபுபாதர் எப்ப வந்தாரோ அந்த முதல் நாள்ல கடும் சூறாவளி காற்று வீசியது ஏன்னா இங்க மாயாப்பூர்ல திடீர் திடீரென்று இப்படி சூறாவளி காற்று மழை பெய்யும் திடீரென்று மறைந்து விடும் அதனால இங்க ஸ்ரீல பிரபுபாதர் மாயாப்பூரை ரொம்ப பிரபுபாதர் விரும்புவார் திவ்யமான சூழ்நிலையை கொண்டிருக்க மகாபிரபுடைய ஜன்மஸ்தனம் அதனால ஸ்ரீல பிரபுபாதருடைய வருகை பக்தர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து வந்தது அந்த சமயத்துல முக்கிய பூஜாரியாக இருந்தவர் ஜனநிவாஸ் பிரபு அதனால பிரபுபாதருடைய அறைக்கு வந்து பொதுவா இந்த சாம்பிராணி ஊதுபத்தி இதையெல்லாம் புகை மூட்டத்தை எல்லாம் அந்த அறை முழுக்க வந்து புகை மூட்டத்தை வந்து ஜனநிவாஸ் பிரபு ஏற்றி விடுவார் காரணம் நறுமணம் இரண்டாவது பூச்சி தள்ளையும் போயிடும் பிரபுபாதர் அதற்கும் மேலாக இது ரொம்ப ஆன்மீக சூழ்நிலையை ஏற்படுத்தும் என சொல்லுவார் சோ அதனால இங்க நாம பார்த்தோம் அப்படின்னா பிரபுபாதருடைய அறையில தினந்தோறும் ஜனநிவாஸ் பிரபு வந்து சாம்பிராணி புகையை அங்க கொண்டு வந்து அறை முழுக்க சாம்பிராணி புகைய மூட்டத்தை ஏற்படுத்தி விட்டு போய்விடுவார் அது பிரபுபாதருக்கு ரொம்ப பிடிக்கும் சில பக்தர்கள் தங்கியிருந்தனர் ஸ்ரீல பிரபுபாதருடைய அறைக்கு பக்கத்துல அதனால வழக்கம் போல இங்கும் ஸ்ரீல பிரபுபாதர் இரவு நேரத்திலெல்லாம் பாகவதத்திற்கு உரை எழுதி கொண்டிருப்பார் இந்த தருணத்துல மாயாபூரை மேம்படுத்துவதற்காக அந்த பொறுப்பை பிரபுபாதர் பவானந்த மகாராஜருக்கும் அப்ப பவானந்த மகாராஜர் பிறகு ஜெயபத்தக மகாராஜ் அவர்களுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார் அதனால இங்க ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி வந்து தனிப்பட்ட முறையில மும்பை ஆலயத்தை நிர்வகித்து வந்தாரோ அங்க மும்பை ஆலயத்தை ஸ்ரீல பிரபுபாதர் என்னென்ன செய்ய வேண்டும் அவர்தான் முன்னின்று எல்லாவற்றையும் செய்தார் இங்கு மாயாபூரை பொறுத்தளவுக்கு ஜெயபத்தக மகாராஜ் மற்றும் பவானந்த மகாராஜ் கிட்ட ஒப்படைத்தார் அதனால இங்க எல்லாரும் பிரபுபாதருடைய பணிவான சேவகர்கள் என்கிற மனோபாவத்துல பிரபுபாதருக்கு சேவை செய்து வந்தனர் மாயாபூர் சூழ்நிலை பிரபுபாதர் வந்து சொல்லுவார் இது மகாபிரபுடைய திவ்ய ஸ்தலம் அதனால இது ஒரு விதத்துல ஆன்மீக தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் சில பிரபுபாதர் மற்ற ஆலயத்தின் தலைவர்களிடம் நன்கொடையெல்லாம் வசூலித்து மாயாப்பூர் கட்டட பணிக்கு அனுப்ப வேண்டும்னு சொல்லுவார் பிரபுபாதர் அந்த காலத்திலேயே மாயாப்பூர் விருந்தாவன் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை குழுவை ஏற்படுத்தி நித்திய சேவைக்காக அந்த விக்கிரகங்கள் ராதா மாதவர் பிறகு இங்க விருந்தாவன்ல பார்த்தோம்னா கிருஷ்ணர் பலராமர் இந்த விக்கிரகத்துடைய சேவை தொடர்ச்சியாக செல்ல வேண்டும்னு ஒரு நிரந்தர வைப்பு திட்டத்தையும் ஏற்படுத்தி இருந்தார் மாயாபூர்ல ஸ்ரீல பிரபுபாதர் இருக்கும்போது எல்லாவற்றையும் கச்சிதமாக இருக்கும்படி பார்த்து கொள்வார் அவருக்கு நேரத்தை விரயமாக்குவது சக்தியை விரயமாக்குவது அறவே பிடிக்காது அதனால பிரபுபாதர் இது பற்றி நுணுக்கமான உபதேசத்தை தனது சீடர்களுக்கு கொடுப்பார் முதல் கட்டடம் நாம் அறிவோம் அது பொதுவா பார்த்தோம் அப்படின்னா
இந்த தாமரை கட்டடம். அதனால ஸ்ரீல பிரபுபாத குறிப்பாக அந்த ஜெய்ப்பூர் ஸ்டைலில் இந்த பிங்க் கலர் ஊதா கலரில் அந்த கட்டட அமைப்பெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து கொள்வார். நல்ல பெரிய இந்த அறையை விட்டு வெளியில் வந்தோன்னா அந்த வெராண்டா நல்ல அகலமாக இருக்கும். இப்பவும் நாம் போய் பார்த்தோம்னா நல்ல மிகப்பெரிய அகலம் கொண்டதாக இருக்கும். பளிங்கு கல்லால் செய்யப்பட்டிருக்கும். அதெல்லாம் பிரபுபாத தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் செய்யப்பட வேண்டும்னு விரும்பினார். ஸோ முதன் முதலாக கட்டிய கட்டடத்தை தான் நாம் இப்படி பார்க்குறோம். அந்த வளைவு வடிவமைப்பு இதெல்லாம் நாம் பார்க்கலாம். எல்லாம் ஒரு விதத்தில் ராஜஸ்தான் வடிவமைப்பை கொண்டதாக இருப்பதை பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாத அவ்வாறு நடந்து செல்லும் பட்சத்தில் அவர் வந்து அறையை ஒரு தடவை அறை இன்னொரு அறை வெளியே பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே பார்த்தால் யாரும் இல்லை, ஆனால் இந்த மின் விசிறி ஓடிக்கொண்டிருந்தது. பிரபுபாதர் யார் அந்த அயோக்கியன் படுபாவி அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தார். காரணம், தேவையில்லாமல் ஏன் மின் விசிறி செல்ல வேண்டும்? இது கிருஷ்ணனுடைய சக்தி. அதனால தான் பிரபுபாதர் நீராக இருந்தாலும் அல்லது மின்சாரமாக இருந்தாலும் அவையெல்லாம் வீணடிக்க கூடாதுங்கிறதுல வந்து கவனம் கொண்டிருப்பார். ஸோ அதனால் இங்கே ஒரு விதத்தில் இந்த வெராண்டா 12 அடி அகலத்துக்கு இருக்கும். நல்ல மழை பெய்தா கூட கீழே இருக்கக்கூடிய அறைக்கு கூட நீர் எல்லாம் வந்துவிடும். பிரபுபாதர் அதையெல்லாம் எப்படி வந்து இந்த பளிங்கு கல்லை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதை அவரே வந்து கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு மாயாப்பூர் இஸ்கான் மாயாப்பூர் ஆலயத்திற்கு சென்றால் அது படு பிரம்மாண்டமான ஆலயம் உருவாகி வருவதையும் பல கட்டடங்கள் இருப்பதையும் பார்க்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஒரு கட்டடம் மட்டும்தான் இருந்தது. எல்லாவற்றையும் பிரபுபாதர் கற்றுக் கொடுப்பார். எது எது எப்படி எப்படி சுத்தப்படுத்த வேண்டும். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் மாயாப்பூர்ல இங்கு வசித்து தங்களது வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவரை போல பேச ஆரம்பிப்பார். ஒரு இரவு பவானந்த மகாராஜரை அழைத்து ஸ்ரீல பிரபுபாதர் பேசும்போது அழ ஆரம்பித்து விடுகிறார். நீங்கெல்லாம் மேற்கத்திய மாணவ மாணவியர்கள், ஆனால் இங்க எல்லாம் வந்து எல்லா சௌகரியத்தையும் விட்டுவிட்டு அசௌகரியத்தை ஏற்றுக்கொண்டு மகாபிரபுவின் இறை தூது பணியில உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பிரபுபாதரே சொல்லுவார், இங்க உங்களுக்கு சரியான தங்கும் வசதி இல்லை, பிரசாத விநியோகம் இல்லை, பால் கூட கிடைக்காது. நல்ல செல்வந்தர்களாக உங்கள் நாட்டில் வாழ்ந்து இங்கே ஒரு விதத்தில் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறீர்கள். ஆனாலும் அதே சமயத்தில் கொஞ்சம் கூட நீங்கள் புகாராக எதையும் முறையிடுவதில்லை. அதனால் உங்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறேன்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்லுவார். ஸோ அதனால் இங்கே இந்த கட்டடம் எல்லாம் எழுப்பி கொண்டிருக்கும் போது பக்தர்கள் எல்லாம் இந்த கட்டடத்தில் வசிப்பார்கள். இந்த கட்டட தொழிலாளிகள் எல்லாம் பிரபுபாதர் எளிமையாக சொல்லுவார், ஒரு பெரிய தடுப்பு சுவரை போட்டு அதை ரோ ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, வரிசை வரிசையாக வீடு கட்டி அவர்களுக்கு தங்குவதற்கு வசதியை ஏற்படுத்தி கொடுங்கள். ஒரு தற்காலிக ஷெட். இங்கே பக்தர்களும் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா எல்லாம் கைப்பம்பு தான் இருக்கும். அவர்களாக கைப்பம்பில் போய் நீர் எடுத்து கொள்ள வேண்டும். கழிவறை வசதி ரெண்டு தான். கழிவறை வசதினா பொதுவாக பார்ப்போம், மாதாஜிக்கு ஒன்று, பிரபுஜிக்கு ஒன்று. கழிவறை வசதினா பெருசாக இருக்காது. 4 திசையிலும் வந்து மூங்கில் வேலி போல போடப்பட்டு மூங்கில் தடுப்பு. பிறகு பார்த்தோம்னா தரையில் கூட பெரிய ஓட்டை இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இப்படித்தான் இங்கே மாயாப்பூர் தொடங்கப்பட்டது. ரைட் ஃப்ரம் த ஸ்கிராச்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பக்தர்கள் எல்லாம் செல்லும் பட்சத்தில் பல வசதிகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர், கிடைக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பக்தர்கள் எப்படி தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டனர் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதனால் சரியா கழிவறை வசதி கூட இல்லைன்னு வந்து சொல்லலாம், அதையும் பொறுத்து கொண்டார்கள். அதனால் இங்கே இந்த மாயாப்பூர் கட்டடம் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா நிறைய பூச்சிகள் இருக்கும், கரப்பாம்பூச்சி, எலித்தொல்லை, பாம்புத்தொல்லை, விதவிதமான பூச்சிகள் வசிப்பதெல்லாம் பக்தர்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பிரபுபாதர் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் மற்ற பக்தர்களுக்கும் ஊக்கம் கொடுப்பார்.
மாயாப்பூர் ரொம்ப அற்புதமானது. குறிப்பாக நவதீப் தாம் மகாத்மியா இதையெல்லாம் பிரபுபாதர் ஊக்கம் கொடுக்கும் விதத்தில் பக்தர்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார். அதனால் பல இன்னல்கள், தொல்லைகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், அசௌகரியங்கள் எல்லாம் பக்தர்கள் பொருட்படுத்தாமல் பிரபுபாதருக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டனர். அப்போ தான் பிரபுபாதர் ஜெயபதக சுவாமி மகாராஜ் கிட்ட மாயாப்பூர் என்னும் ஆன்மீக திருநாட்டை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், இனி நீங்கள் அதை மேம்படுத்த வேண்டும்னு சொன்னார். அதனால் இப்படி அசௌகரியமான சூழ்நிலை இருந்ததுங்கிறதுனால பக்தர்கள் மாயாப்பூரை விட்டு வெளியேற வேண்டும் அப்படியெல்லாம் அவர்கள் நினைக்கவில்லை. அதனால் இங்க ஓரிரு கட்டடங்கள் சுற்றி எல்லாம் பார்த்தோம்னா என்ன இருக்கும், வயல்வெளி பூமி தான் இருக்கும். இங்கிருந்து பார்த்தாலே யோகபெத் ஆலயம் அருமையாக தெரியும். அதுவும் குறிப்பா பூரியில கூட சித்த பகூல்ங்கிற இடத்துல இருந்து ஹரிதாஸ் தாக்கூர் பார்த்தா அப்படியே ஜெகநாதரின் கோபுரம் எல்லாம் தெரியும். அதனால பொதுவா எல்லாம் இந்த தார்பாலின் ஷீட்டு இதைத்தான் பயன்படுத்தி எல்லாம் வந்து ஒரு தற்காலிக ஷெட்டுன்னு வந்து சொல்லலாம். அதே தற்காலிக ஷெட்டுல இருந்து கொண்டு தான் மற்ற கட்டட பணியை எல்லாம் அவர்கள் எல்லாம் கட்ட ஆரம்பித்தனர். மின்சாரம்லாம் இருக்காது, நாம் இப்ப செல்கிற மாதிரி மின்சாரம் ஜென்ரேட்டர் எல்லாம் இல்லை. அடிக்கடி மின்சாரம் போய்கொண்டே இருக்கும், ஏன்னா இத ஒரு விதத்துல கிராம சூழ்நிலை தான். அதனால எல்லாம் பொதுவா இந்த மண்ணெண்ணெய் அடுப்பை எல்லாம் வைத்திருப்பார்கள். பிரபுபாதர் அறையில கூட திடீர் திடீர் என்று இந்த விளக்கை எடுத்து வந்து விடுவார்கள். அதனால பிரபுபாதர் அப்பத்தான் வந்து சொல்லுவார், நீங்க ஆமணக்கு செடியை வளர்த்து ஆமணக்கு செடியில விளக்கெண்ணெய் எடுக்கலாம். அதனால அந்த விளக்கெண்ணெய் பொதுவா விளக்கு ரொம்ப எரிவதற்கு உதவியாக இருக்கும். அதனால நீங்க எல்லாம் ஒரு விதத்துல பிரபுபாதர் வந்து சொல்லுவார், சுய தேவையை பூர்த்தி செய்யும் விதத்துல ஆமணக்கு செடியை எல்லாம் வளர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லுவார். அதனால பிரபுபாதர் குறிப்பா வந்து எப்படி வந்து ஆலயம் அமைக்கப்பட வேண்டும், பக்தர்களுக்கு உடனடியாக எப்படி அறைகள் கட்டப்பட வேண்டும், சிறு சிறு அறைகள், அதான் பிரபுபாதர் அந்த காலத்துல இவங்க எல்லாம் வசித்த போது பக்தர்கள் எல்லாம் ஒரு சுவர் ஒரு நல்ல ஒரு பெரிய சுவரை கட்டிவிட்டு அந்த சுவரை பின்னணியா வைத்து கொண்டு வரிசை வரிசையாக பல அறைகளை கட்டி விடுவார்கள். பிரபுபாதர் சொல்வார், அக்கம் பக்கத்துல நிறைய தென்னை மரங்கள், வாழை மரங்களை நடுங்கள். பிரபுபாதர் அதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆலயத்துல எல்லாம் இந்த கோயில் கட்டுமான பணிக்கு நன்கொடை கொடுக்க வேண்டும்னு சொன்னார். அதனால பிரபுபாதருடைய வார்த்தையை ஏற்று அவர்களும் நன்கொடை கொடுத்ததுனாலதான் படிப்படியாக இவர்களால கிருஷ்ணருக்காக ஆலயத்தை எழுப்ப முடிந்தது, பக்தர்கள் தங்குவதற்காகவும் கட்டடத்தை எழுப்ப முடிந்தது. அதனால இந்த கோயில் கட்டுமான பணிங்கிறத விட ஒரு சிறு அறை வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும், டொக் டொக் டொக்குன்னு அடித்து கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் பிரபுபாதருக்கு ஒரு விதத்துல தொந்தரவாக இருக்கும். அதனால பிரபுபாதர் அடிக்கடி வந்து சொல்லுவார், இந்த கதவெல்லாம் வெளியே செல்லும் பட்சத்துல படார் படார்னா அறையப்பட்டாலும் அந்த கதவு சத்தம் பிரபுபாதருக்கு பிடிக்காது. பிரபுபாதர் ரொம்ப மென்மையான ஆன்மீக சூழ்நிலையில தாமத்துல வாழ வேண்டும்னு அடிக்கடி எல்லாரிடத்திலையும் சொல்லுவார். ஆன்மீக நாடான கோலோக விருந்தாவனத்திற்கும் மாயாப்பூருக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால இங்க பக்தர்கள் பிரபுபாதருடன் ஒரு விதத்துல ஆன்மீக லோகத்துலதான் வசித்து வந்தனர். மாயாப்பூர்ல உலகெங்கும் பிரபுபாதர் எங்க இருந்தாலும் அது ஒரு விதத்துல கோலோக விருந்தாவனத்துடைய கிளை தான். ஆனா இங்க மாயாப்பூர் இந்த இயக்கத்துடைய தலைமையிடம். அதனால பிரபுபாதருடைய அறைக்கு யார் எப்ப வேண்டுமானாலும் செல்லலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. பிரபுபாதருடைய காலை நடை பயணத்துல பக்தர்கள் கலந்து கொள்ளலாம். பிரபுபாதர் பல விஷயத்தை வந்து பேசுவார். பிரபுபாதர் பொதுவா கேட்பார், இந்தியாவில் வசிப்பது நீங்க எப்படி உணர்கிறீர்கள், எப்படி பிரியப்படுகிறீர்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா, ரொம்ப வெயிலாக இருக்கிறதா. ஆனாலும் இங்க கட்டடமெல்லாம் ஒரு விதத்துல கட்டி முடிக்கப்படலை, ஆனா பிரபுபாதரை காண்பதற்கு நிறைய பார்வையாளர்கள் வருவார்கள். அவ்வாறு பார்வையாளர்கள் வரும் பட்சத்துல பிரபுபாதர் சொல்வார், எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்து விடுங்கள், இனிமையான வார்த்தையில பேசுங்க, அவர்கள் அமருவதற்கு ஏதாவது பாய் விருப்பை கொடுக்க வேண்டும்னு வந்து சொல்லுவார். ஆனா யாரு வந்தாலும் பிரபுபாதர் அவர்களுக்கு சந்திப்பதற்கு நேரத்தை வந்து ஒதுக்குவார். அவ்வாறு ஒரு தடவை ஆர்டி பிர்லாவுடைய மகளும் மருமகனும் இங்கு வந்த போது கூட பிரபுபாதர் தனது பக்தர்களை அவர்களெல்லாம் சிறப்பான முறையில
வரவேற்கப்பட வேண்டும், அவர்களுக்கு பிரசாதத்தை கொடுங்க, வைஷ்ணவ நல்லடத்தையின் முறையில் அவர்கள் நடத்தப்பட வேண்டும். அதனால பிரபுபாதர் அடிக்கடி வந்து சொல்லுவார், பக்தர்கள் வந்தாங்கன்னா ஃபீஸ்ட்னா இதுதான் பிரபுபாதர் சொல்ற, சூடான பூரிய போடுங்க. அதே போல இந்த கத்திரிக்காயோடைய வருவல், அது அங்க மாயாப்பூர்ல பார்த்தோம்னா போத்தல்னு சொல்லுவார்கள், அதனுடைய வருவல், பிறகு இனிப்பு, இதுதான் வந்து பிரபுபாதர் எல்லாருக்கும் வந்து உணவாக வந்து பிரசாதமாக கொடுக்க சொல்வார். அதனால இப்படி இவர்கள் எல்லாம் இந்த உணவை எடுத்துக்கொண்டனர். சாதாரண அறை தான் கொடுக்கப்பட்டது, அதையும் அவங்க மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். அதனால் அறை கூட கட்டப்படலை, இதையும் இருந்தாலும் சூழ்நிலையை உணர்ந்து பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த பிர்லாவின் மகள் மருமகன் எல்லாம் இங்கு மாயாப்பூர்ல தங்கினார்கள். அப்போ பிரபுபாதர் அவர்களிடத்துல இந்த தனது திட்டத்தை எல்லாம் விவரிப்பார். பவானந்த மகாராஜர்கிட்டையும் இந்திய கலாச்சாரம் தோடைய நுணுக்கங்களை எல்லாம் கூறுவார். ஏன்னா உள்ளூர் வாசிகளிடத்துல பழகும் பட்சத்துல இந்திய கலாச்சாரம் எப்படி நாம் அணுக வேண்டும் அதெல்லாம் பிரபுபாதர் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பார். அதையும் வந்து பிரபுபாதர் செய்து வந்ததை பார்க்கலாம். ஸோ அதனால் இங்க செய்யல பிரபுபாதர் இப்படி இந்த மாயாப்பூர்ல இருக்கும் பட்சத்துல அவரை காண்பதற்கு உள்ளூர்காரர்களும் நிறைய வருவார்கள், வெளியிலயும் நிறைய பேர் வருவார்கள். பிரபுபாதர் பொதுவாக பார்த்தோம்னா பாய் விரிப்புல தான் அமர்ந்திருப்பார் அவ்வளவுதான். ஆனா அவருடைய மனோபாவம் எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டு மகாபிரபுவின் புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும் அவ்வளவுதான். இந்திய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம்னா பிரபுபாதர் சொல்வார், நாம சங்கீர்த்தன கலாச்சாரம் பரவ வேண்டும், இதுதான் பிரபுபாதருடைய விருப்பமாக இருந்தது. சோ இப்படி சில பிரபுபாதர் இந்த மாயாப்பூருக்கு வந்தபோது பல நுணுக்கங்கள், அதாவது என்னென்ன செய்யப்பட வேண்டும்னது பக்தர்களுக்கு தெரியாது, அதெல்லாம் பிரபுபாதர் தான் வந்து எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து வந்தார். பிரபுபாதருடைய அறையிலையும் நிறைய பூச்சிகள் எல்லாம் வந்துவிடும். அப்ப அந்த பூச்சிகளை கூட பிரபுபாதர் எப்படி பார்ப்பார்னா, இதெல்லாம் கிருஷ்ணருடைய படைப்புகளில் எப்படி அற்புதமாக இருக்கு பாருங்க, இந்த சிறு சிறு பூச்சிகள். ஒரு விதத்துல ஒவ்வொரு பூச்சியும் பிரபுபாதர் சொல்வார் விமானின்னு சொல்வார், விமானி விமானத்தை ஓட்டுவதை போல அந்த பூச்சியை பாருங்க அழகாக பறந்து செல்கிறது. ஆனால் ஒரு பூச்சி இன்னொரு பூச்சியுடன் மோதி கொள்வதில்லை, விமானம் தான் ஒரு விமானம் மற்றொரு விமானத்துடன் மோதி கொள்கிறது, மனுஷனால செய்யப்பட்டது. அதனால பூச்சி பூச்சிக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, இதெல்லாம் ஒரு இதை விட ஒரு அற்புதமான இயந்திரம் எது இருக்க முடியும் பகவானுடைய படைப்புல அப்படின்ட்டு சொல்லுவாரனால எல்லாத்தையும் எப்படி கிருஷ்ண உணர்வுல பார்க்கிறார் என்பதை அறியலாம். அதுதான் வந்து சர்வம் கிருஷ்ணமயம்னு வந்து சொல்லப்படுகிறது. ஆனா வழக்கம் போல அமர்ந்து கொண்டு அப்படியே தலையணை எல்லாம் பின்பக்கம் போட்டு பிரபுபாதர் சாய்ந்து கொண்டு பக்தர்களை எல்லாம் தனது அறையில் சந்திப்பார். அதனால பிரபுபாதருடைய சங்கம், தனிப்பட்ட சங்கம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைத்தது, எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியுடன் இருந்தனர். கிருஷ்ண உணர்வை பிரபுபாதர் பல நுணுக்கமான கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வார், நிறைய உபதேசத்தை கொடுப்பார். அதனால பிரபுபாதர் சொல்வார், ஆனாலும் இந்த பூச்சிகளுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, விளக்குகளை கண்டால் அந்த விளக்கு எரியக்கூடிய விளக்கு அது பிரகாசம்னு நினைத்து கொண்டு மடிந்து விடும் கிட்டக்க சென்று. அதே போல இந்த பௌதீகவாதிகள் பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் பிரபுபாதர் சொல்வார், அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கட்டுகிறார்கள், ஆனா கடைசியில வாழ்விற்கு பிறகு என்ன, மரணத்திற்கு பின் என்ன, அதை அவர்கள் அறிவதில்லை, இறந்து விடுகின்றனர். ஹென்றி ஃபோர்டு உட்பட பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் இறந்து தான் ஆக வேண்டும். நான் இவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு அதிபதி, இவ்வளவு கட்டடத்திற்கு அதிபதினு சொல்லி கொண்டு எவ்வளவு நாள் தான் அந்த கட்டடத்தையும் தொழிற்சாலையும் பிடித்து கொண்டு இருக்க முடியும். எல்லாரும் வந்து மரணத்தை சந்திக்க வேண்டும், அதனால மரணத்தை சந்திப்பதற்காக நாம் வாழ வேண்டும், இதைத்தான் பிரபுபாதர் கற்றுக் கொடுப்பார். அதனால இங்க காலையில எல்லா அறைக்கு முன்னாடியும் நிறைய பூச்சிகள் எல்லாம் செத்து கிடக்கும், அதனால பிரபுபாதர் அதை வைத்து கொடுத்தும் பக்தர்களுக்கு மரணம் எல்லாரும் சந்தித்தே ஆக வேண்டும்ங்கிற அந்த மன தயார் செய்யும் பாவத்தையும் தனது உபதேசம் மூலமாக கொடுத்து கொண்டிருப்பார். பிரபுபாதர் பேசிக் கொண்டிருக்கும் போது விளக்கு அணைந்து விட்டால் மன்னனை விளக்கு வந்துவிடும்,
பிறகு வழக்கம் போல நெய் விளக்கு ஊதுபத்தி இப்படி சில பிரபுபாதர் அப்பவே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட வேண்டும். அதனால பிரபுபாதர் வந்து சொல்லுவார், ஏற்கனவே கட்டி இருக்கிற கட்டடம் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்பார். பிரபுபாதர் தீர்க்க தரிசி, இது ஒரு ஆன்மீக திருநாடாக வரும். மாயாப்பூர் சந்திரோதயம் வந்து வேத கோளரங்கு ஆலயம். ஸோ அந்த ஆலயத்துல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா லோகத்தை பற்றிய விஞ்ஞான பூர்வ விஷயமும் தெரிவிக்கப்படும். நிறைய பேர் வருவார்னு பிரபுபாதர் அப்பவே இதையெல்லாம் சொல்லி காண்பிப்பார். அதனாலதான் பிரபுபாதர் வந்து சொல்லுவார், அதுல நீங்க எல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டும், குறிப்பாக பல துறைகளில் நிபுணர்களாக மாற வேண்டும். ஆசையில பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை எல்லாம் பிரதிபலிக்கும் விதத்துல அவரெல்லாம் இந்த டயரோமா இந்த உருவ பொம்மை மூலமாக விளக்கு வராது. மக்கள் மத்தியில அருமையாக செல்லும் மகாபிரபு செய்த லீலை எல்லாம் அப்படியே கண்ணால உள்வாங்கி கொள்ளலாம். அதே போல இங்க பரத்ராஜா, ஆதிதேவா, மூர்த்தி, ஈஷானா இவர்களுக்கெல்லாம் பிரபுபாத பொம்மையை எப்படி தயார் செய்ய வேண்டும் அந்த கலையை கற்று கொடுக்கிறார். மற்றவர்களை வைத்து கொண்டு மிருதங்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் அது ஈஷானாக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால இங்க பக்தர்கள் பிரபுபாதர் தங்கியிருந்த அந்த பஜனை குடில், அதையும் ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த தொழில்துறையில நிபுணர்களாக வருவதற்கு அதையும் வந்து ஒரு பயிற்சி அறையாக மாற்றி வந்தது. பிரபுபாதர் இப்பவே எல்லா பக்தர்களையும் மாயாப்பூருக்கு வாருங்கள்னு அவர் கூறி கொண்டிருப்பார். அதனால மாயாப்பூர் கட்டடம் எழுப்பி கொண்டிருக்கும் போதே பிரபுபாதர் வந்து ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யருக்கு உருவாக்கப்படுகிறது. பிரபுபாதர் தான் வந்து சொல்லுவார், மாயாப்பூர்ல குறிப்பா எண்ணிக்கொள்வதற்கு இரட்டை இலக்கில் கூட பக்தர்கள் இல்லை. ஆனால் பிரபுபாதர் சொல்வார், மாயாப்பூர்ல 50,000 பேர் வசிக்கக்கூடிய குடியிருப்புகள் வரும். இப்ப 5,000 பேர் வசிக்கக்கூடிய குடியிருப்பு ஏற்கனவே மாயாப்பூர் சமூகத்தில் இருப்பதை வந்து பார்க்கலாம். ஆனா இதை படிப்படியாக அதிகரித்து, மாயாப்பூர் ஒரு சிறு தீவு தான், அதனால இந்த சிறு தீவுல 50,000 பேர் வசிக்கிற அளவுக்கு இங்க ஒரு வைஷ்ணவ சமூகம் உருவாகும்னு சொன்னார். அதனால பொதுவா வைஷ்ணவ சமூகம் இருந்தா அது எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா நீங்க தடுக்கி விழுந்தா பக்தர்களைத்தான் பார்ப்பீங்க, பக்தர்களுடைய சங்கத்தை தான் இருப்பீங்க. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பார்கள், திலகம் போட்டு இருப்பார்கள், வைஷ்ணவ உடையில் இருப்பார்கள், பகவானுடைய விக்கிரக தரிசனம் சுற்றி எல்லாம் வந்து ஒரு அருமையான வைஷ்ணவ சமூகம். ஏன்னா இங்க மும்பைல பார்த்தோம்னா ஒர் 5 ஏக்கர்ல ஒரு ஆலயம், விருந்தாவனத்திலையும் அப்படித்தான். பிறகு இப்ப இஸ்கான் பிருந்தாவனத்துல சில தங்குமிடம் எல்லாம் சில ஏக்கர்ல கட்டி இருக்கின்றனர். ஆனா படு பிரம்மாண்டமான வைஷ்ணவ சமூகம்னா அது மாயாப்பூர் தான், அல்ல மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லை. 50,000 பேர் வசிக்கக்கூடிய வைஷ்ணவ சமூகம் உருவாகும்னு சொன்னார். இப்ப நிறைய ஆலயம் எல்லாம் பார்க்கிறோம். ஒரு வைஷ்ணவ சமூகம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்திற்கு நிறைய பக்தர்கள் வருவார்கள். நிறைய பக்தர்கள், பொதுமக்கள் எல்லாரும் வந்தாலும் அங்க பக்தர்களுடைய நடவடிக்கை செயல்களை பார்த்து அவர்களும் பக்தர்களாக மாறி விடுவார்கள். இது ஒரு ஆன்மீக திருநாடு தான். இப்பதான் வந்து பிரபுபாதர் சொல்லுவார், இங்க வேத கோளரங்கு கோயில் வரும், உலக மக்களுடைய மொத்த திசையும் இங்கு திருப்பப்படும். பிரபுபாதர் சொன்னார், எப்ப இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல இந்த 3rd உலக போர் வந்ததுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பெருநகரங்கள் தான் குறி வைக்கப்படும், குண்டுகள் வீசப்படும், அதெல்லாம் தரைமட்டம் ஆகிவிடும். அதெல்லாம் வந்து சொச்ச காலம்தான், நகரத்துல வசிக்கக்கூடியதுதான். பிறகு எல்லாரும் கிராமம் அல்லது இது மாதிரி வைஷ்ணவ சமூகம் இருக்கக்கூடிய இடத்திற்கு தான் வருவார்கள்னு வந்து பிரபுபாதர் சொன்னார். மாயாப்பூருக்கு நிறைய பேர் வந்து குடியேறுவார்கள். அது மட்டும் இல்லாம மாயாப்பூர் அமைப்பை கொண்டு எங்கே ஒரு ஆலயம், பல விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்கிறதோ அங்கு ஒரு பெரிய வைஷ்ணவ சமூகம் உருவாகும். அதற்கும் அடித்தளமாக மாயாப்பூர் தான் விலகும்னு சொல்லுவார். இது ஒரு கிருஷ்ண உணர்வு உலகம், மகாபிரபுடைய ஆதிக்கம் உலகெங்கும் பரவும். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் அல்லவா, பிருத்திவித்தை ஆச்சை யதா நகராதி கிராமா சர்வாத்திர பிரச்சார ஹொய்பே மோரநாமா, ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் எனது புனித நாமம் உச்சரிக்கப்படும், அது நடந்தே தீரும் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொன்னார். அதனால மாயாப்பூருக்கு பிரபுபாதர் சொன்னார், பிரபுபாதர் காலகட்டத்துல மாயாப்பூரை சென்றடைவதெல்லாம் ரொம்ப கஷ்டம்,
15 வருடத்திற்கு முன்பு சொன்னா கூட குளிங்கி குளிங்கி ரோடெல்லாம் ஃபுல்லா மாயாப்பூர், அதாவது கல்கட்டால இருந்து மாயாப்பூருக்கு போனோம்னா பஸ்லயே டோட்டல் பாடி மசாஜ் ஏற்படும். அது மாதிரி குளிக்க குளிக்க போடுவார்கள். இப்ப நல்ல சாலை. பிறகு பார்த்தோம்னா நவதீபத்திற்கு ரயில் இணைப்பு. பிறகு பிரபுபாதரும் சொன்னார், கல்கத்தாவிலிருந்து மாயாப்பூருக்கு கப்பல் வழி மார்க்கம் மூலமாகவும் வரலாம். ஸோ அதனால இங்க வங்காளத்துல பல லட்சக்கணக்கானவர்கள் ஏற்கனவே மகாபிரபுவுடைய தீவிர அசுவாச அனுதாபிகள், பக்தர்கள். காரணம், வங்காளத்துல நித்யானந்த பிரபு பெரிய அளவுல பிரச்சாரம் செய்தார். அதனால வங்காளத்துல எல்லாருக்கும் பொதுவா பெரும்பாலும் மகாபிரபுவை பற்றி அறிந்திருக்கின்றனர் என்றால் நித்யானந்த பிரபு அங்கு பிரச்சாரம் செய்திருக்கின்றனர். அதனால இந்த வங்காள கலாச்சாரம் உலகெங்கும் பரவும்னு பிரபுபாதர் சொல்லுவார். மகாபிரபு இந்த உலகத்துல எங்கு வேண்டுமானாலும் தோண்டி இருக்கலாம். பாரத வருஷத்துல குறிப்பாக அவர் கௌட மண்டல பூமியில வங்காளத்துல நவதீபத்துல தோண்டியார்னா அப்ப வங்காளம் எந்த அளவிற்கு மகாபிரபுவிற்கு பிடித்தமான இடம்ங்கிறத வந்து பார்க்கலாம். அதனால அமெரிக்க வைஷ்ணவர்கள் வங்காளத்திற்கு வந்து வங்காள கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டார்கள்னா உலகம் எல்லாம் இவர்களைத்தான் பின்தொடர்வார்கள். இதைத்தான் வந்து பிரபுபாதர் சொல்லுவார். அதனாலதான் பிரபுபாதர் ஜெயபதக மகாராஜ் கிட்ட அடிக்கடி வந்து சொல்லுவார், ஆன்மீக திருநாட்டை உங்களிடத்துல ஒப்படைத்து விட்டேன். அதனால எப்படி நினைக்க வேண்டுமோ அதை நீங்க இந்த மாயாப்பூர் திட்டத்தை வளர்க்க வேண்டும். ஸோ இப்படியெல்லாம் பக்தர்கள் எல்லாம் இரவும் பகலாக கடுமையாக உழைத்தவர்கள். ஏன்னா பிரபுபாதர் தான் ஒரு மாஸ்டர் பிளான், ஒரு பெரிய திட்டத்தை போடுவார். அதையெல்லாம் பக்தர்கள், ஜெயபதக சாமி மகாராஜ், பவானந்த மகாராஜா, பிறகு மற்ற பக்தர்களும் அந்த வரைபடத்தை வைத்து கொண்டு என்னென்ன செய்யப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து கடுமையாக உழைத்தனர். இன்றைக்கு நாம மாயாப்பூருக்கு செல்கிறோம்னா, வசதியாக தங்குகிறோம்னா, பல பக்தர்களுடைய கடும் உழைப்பு, ரத்தம் சிந்தி இருக்கின்றனர் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ரூம்ல தண்ணி வரல, டேப்ல தண்ணி வரல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஆரம்பத்துல எவ்வளவு பிரச்சனைகளை பக்தர்கள் சமாளித்து அதை ஒரு புகாராகவும் தெரிவிக்காமல் தாமத்துல வசிக்கிறோம் என்கிற மனோபாவத்துல எப்படி தாமத்திற்கு சேவை புரிந்தனருங்கிறத பார்க்கலாம். அதனால தாமத்திற்கு அனுபவிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல போகாம தாமத்திற்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துல போனோம்னா புகார் அளிக்காமல் சேவை வாய்ப்பு எங்கு கிடைக்கும்னு தேட ஆரம்பிப்போம். ஸோ அதனால இங்க ஸ்ரீல பிரபுபாதர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்த போதே அவருக்கு கடும் இருமல் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. அது நிறுத்த மாயாப்பூர்லயும் அதை தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது. ஆனா இங்க பிரபுபாதர் சொல்லுவார், மாயாப்பூர்ல அருமையான காற்று, காரணம் என்னன்னா பக்கத்திலேயே கங்கை ஓடிக்கொண்டிருக்கு, கங்கையை தொடக்கூடிய தொட்டு வரக்கூடிய காற்று சுவாசித்தோம்னா கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். அதனால பிரபுபாதர் சொல்லுவார், இதை விட ஒரு அருமையான இடத்தை நாம எங்க பார்க்க முடியும். நமது கட்டடமும் ரொம்ப அருமையானது, சுவாச காற்றும் ரொம்ப அருமையானது. அதனால பிரபுபாதர் மாயாப்பூர் தாமத்துல வசிக்கக்கூடிய மனோபாவத்தை எல்லா பக்தர்களுக்கும் எப்படி ஊடுருவ செய்தாருங்கிறத வந்து பார்க்கலாம். அதனால்தான் பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், மாயாப்பூர்ல வரக்கூடிய காற்று வைகுண்ட காற்றுன்னு சொல்லுவார். திடீர் என்று காற்று மழை வரும், பிறகு மறைந்து விடும். அது மாயாப்பூர்ல நடக்கக்கூடிய ஒன்றுதான். பிரபுபாதர் வந்த போதும் அது விதிவிலக்கல்ல. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இப்படி தனது அறையில இருந்து கொண்டு மற்ற இடத்தையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். இந்த இடத்தை விட சிறந்த இடம் எதுவும் இருக்காது அப்படின்ட்டு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அதனால பிரபுபாதர் சொல்லுவார், ஜென்மஸ்தானத்தை விட கர்மஸ்தானம் மிக சிறந்தது. காரணம், கிருஷ்ணர் மதுராவில் பிறந்தார், ஆனா அவருடைய லீலைகள் எல்லாம் விருந்தாவனத்துல. அதனால விருந்தாவனம் மதுராவை விட சிறந்தது. அதுவும் மதுரா விருந்தாவனம் ஒரு விதத்துல திவ்யமான தலத்துல பார்த்தோம்னா உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எதுவும் இல்லை, இருந்தாலும் லீலாஸ்தலம் சிறந்ததுன்னு பிரபுபாதர் சொல்லுவார். அதே போன்றுதான் சைத்தன்யா மகாபிரபு யோக அந்த இடத்துல பிறந்தார், ஆனா அவருடைய பெரும்பாலான லீலைகள் இப்ப இருக்கக்கூடிய இஸ்கான் இடத்துல நடைபெற்றதா பிரபுபாதர் அறிந்திருந்தார். அது நெல்வெளி பூமியாக இருந்தாலும் இதெல்லாம் வாங்கப்பட வேண்டும்னு விரும்பினார்.
அதனால நாம இஸ்கான்ல எந்த இடத்துல இஸ்கான் வளாகத்துக்குள்ள மாயாப்பூர்ல நடந்து சென்றாலும் அதெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு பஞ்ச தத்துவ சகாக்களுடன் அரங்கேற்றிய நாம சங்கீர்த்தன லீலை தான். அதனால எந்த இடத்துல கால் வைத்தாலும் அந்த தாமத்தின் தூசு நம் உடல் மீது படும் பட்சத்துல இதெல்லாம் மகாபிரபு பஞ்சதத்துவம் மற்ற பக்தர்கள் பாதம் பட்ட தூசு நம் மீது படுவதனால தூய்மை அடைகிறோங்கிற அந்த மனோபாவத்துல இருக்க வேண்டும். அதனால தாமத்துல இருப்பதை விட எந்த மனோபாவத்தில் இருக்கிறோங்கிறது தான் வந்து முக்கியம். இதை பிரபுபாதர் எல்லா பக்தர்களுக்கும் எடுத்துரைப்பார். அதனால மகாபிரபு எதற்கு பிரபலமானவர்? நாம சங்கீர்த்தனத்திற்கு. அதனால நாம சங்கீர்த்தனம் இங்கிருந்து தான் வந்திருக்கு. நாம சங்கீர்த்தனம் எல்லாரையும் கவர்கிறது. எல்லாரும் இங்கு ஸ்ரீதா மாயாப்பூருக்கு வருவார்கள்னு பிரபுபாதர் வந்து சொல்வார். பிறகு மாயாப்பூர் கல்கட்டா வெகு தூரம் இல்ல. பிரபுபாதர் கல்கத்தாவிற்கு சென்ற போது மூத்த பக்தர்களை எல்லாம் தனது அறைக்கு அழைத்து நான் சைத்தன்யா பாகவதத்திற்கு உரை எழுதலாம்னு இருக்கிறேன்னு சொல்கிறார். பிறகு அவர் சொல்கிறார், நான் இப்ப சைத்தன்ய சரிதாமிரத்திற்கு உரை எழுதலாம்னு இருக்கிறேன். சரியான்னு கேட்கிறார். எல்லா பக்தர்களும் சரின்னு சொன்ன போது அற்புதம்னு எல்லாரும் சொல்கின்றனர். அதனால சைத்தன்ய சரிதாமிரத கட்டுரைகள் ஏற்கனவே ஸ்ரீல பிரபுபாதர் எழுதியிருந்தாலும் இந்த ஸ்லோகத்திற்கு ஸ்லோகம் உண்டான அர்த்தம் இதெல்லாம் பிரபுபாதர் இப்ப மொழியாக்கம் செய்து வந்ததை பார்க்கலாம். சைத்தன்யா மகாபிரபுவின் போதனைகள் இது ஏற்கனவே பிரபுபாதர் ஒரு அற்புதமான புத்தகமாக வெளியிட்டிருந்தார். அதனால இங்க கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தில் ஆதிலீலாவில் ஏழாவது அத்தியாயம் குறிப்பா எப்படி சைத்தன்யா மகாபிரபு குறிப்பாக இந்த பஞ்ச தத்துவம் சாட்சாத் கிருஷ்ணரே மகாபிரபுவாக வருகிறார். பலராமர் இங்கு நித்யானந்த பிரபுவாக பக்த சுரூபராக அழைக்கப்படுகிறார். மகாவிஷ்ணு இங்கு அத்வைத ஆச்சாரியராக பக்த அவதாரமாக வருகிறார். ஸ்ரீமதி ராதாராணி கடாதர பண்டிதராக வருகிறார். சக்தி தத்துவம் தூய பக்தரான கௌடிய வைஷ்ணவர் பக்தர்களுடைய தலைவனான ஒரு விதத்தை இங்க நாரதமுனி ஸ்ரீவாஸ் தாக்கூராக வருகிறார். ஜீவ தத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி பக்தி வினோத தாக்கூர் நம்ம சீத பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள். கலியுக மக்களுக்கு இந்த பஞ்ச தத்துவம் தோன்றிய மாயாப்பூர்ல போய் அடைக்கலம் எடுத்துக்கொண்டு அவர்களை வழிபட்டு அவர்களுடைய அனுகிரகத்திற்கு ஆளாக வேண்டும். கலியுகம் நாளே பஞ்ச தத்துவம், கலியுகம் நாளே மாயாப்பூர். அதனால இவர்களுடைய கருணையினால கிருஷ்ணர் மீதான தூய அன்பை அடையலாம். மாயாப்பூர்ல வசித்து பிருந்தாவனத்துல வசிக்கக்கூடிய தகுதியையும் பெறலாம்னு பிரபுபாதர் சொல்லுவார். அதனாலதான் பிரபுபாதர் எந்த நிகழ்ச்சி நாம அதாவது கிரக பிரவேசம் இல்ல பர்த்டே இல்ல எந்த பொது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பிரபுபாதர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத்த கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. இதை சொல்லிவிட்டு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரியுங்கள்னு சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ அதனால மாயாப்பூர் ஒரு விதத்துல இந்த மூன்று ஏக்கர் நிலம் முதன்முறையாக வாங்கிய போது இந்த மூன்று ஏக்கர் நிலம் ஒரு விதத்துல ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். குறிப்பா யாரு இஸ்கான் மாயாப்பூருக்கு சென்றிருக்கிறார்களோ பிரபுபாதருடைய சமாதிக்கு பின்புறத்துல பிரபுபாதருடைய பஜனை குடில் அமைந்திருக்கும். அந்த பஜனை குடிலுக்கு பக்கத்துல தான் முக்கிய நுழைவாயில் இருக்கும். அந்த முக்கிய நுழைவாயில் தான் நாம இப்ப பார்க்கலாம். அப்ப ஒன்றும் கடைகள் எல்லாம் இல்லை. அதனால அது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சாலை மார்க்கம்னு சொல்வார்கள். அதனால ஒரு நுழைவாயில் இருக்கும். அப்படியே நேராக வந்தார்கள்னா இந்த கட்டடம் இந்த தாமரை கட்டடம்னு சொல்வார்கள், லோட்டஸ் பில்டிங். அப்ப அந்த ஒரு கட்டடம் தான் இருந்ததை பார்க்கலாம். ஆனாலும் நிறைய பக்தர்கள் பல நூற்று கணக்கில் இங்கே எல்லாம் வந்து வர ஆரம்பிப்பார்கள். அதனால பிரபுபாதர் அப்பவே தீர்க்கதரிசியாக இது உலகத்தின் மொத்த பார்வையும் அது குறிப்பாக இந்த வேத கோளரங்கு கோயில் முடிக்கப்படும் நேரத்தில் மொத்த கவனத்தையும் மாயாப்பூர் இழுத்து விடும்னு வந்து பிரபுபாதர் சொல்லுவார். அதனால பிரபுபாதர் இங்க மகாமந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன் பஞ்சதத்துவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். காரணம் மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்னா பத்து குற்றங்களை தவிர்க்கப்பட வேண்டும். ஆனா பஞ்சதத்துவ மந்திரம் எந்த குற்றத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. அதனாலதான் கருணை உள்ளம் வாய்ந்த
பஞ்சதத்துவம் தோன்றிய மாயாப்பூர் தரிசனத்தை முதலில் ஒருவர் எடுக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி ஆதிலீலா 7வது அத்தியாயத்தை எடுத்துரைப்பார். குருபாத அதற்குண்டான விளக்கத்தை எல்லாம் மொழியாக்கமாக கொடுத்து வந்தார். இதற்கு முன் எந்த அவதாரமும் கிருஷ்ணர் மீதான தூய அன்பு என்கிற பிரேமை பொக்கிஷத்தை கொடுத்ததில்லை. ஆனால் அந்த பிரேம பொக்கிஷ கிடங்கை உடைத்தறிந்தவர்கள் பஞ்சதத்துவம், யாரு வேண்டுமானாலும் தகுதி இல்லாமல் இருந்தாலும் கிருஷ்ண பிரேமை எடுத்துக்கொள்ளுங்கள், யாரும் கலியுகத்தில் எனக்கு கிருஷ்ண பிரேமை வேணும்னு அடல, ஆனால் பஞ்சதத்துவம் அழுகின்றனர், கிருஷ்ண பிரேமை எடுத்துக்கொள்ளுங்கள்னு அவர்கள் அழுகின்றனர். அதனால தான் புரூபாதர் மாயாப்பூர்ல பஞ்சதத்துவ விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும், பஞ்சதத்துவ புகழை கேட்டு பரப்ப வேண்டும். ஒரு விதத்துல நாம சங்கீர்த்தன இயக்கம் பஞ்சதத்துவங்கள் தொடங்கிய ஹரிநாம சங்கீர்த்தன இயக்கம் தான். சோ இப்படி சோ இதுதான் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா முக்கிய நுழைவாயிலாக இருந்தது இஸ்கான் கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ். அந்த காலத்துல நிலம் வாங்கப்பட்ட போது அதனால பஞ்சதத்துவத்துடைய புகழுரையத்தான் புரபாதர் எடுத்துரைப்பார். பஞ்சதத்துவம் எல்லாருமே பித்து பிடித்தவர்கள் போல நாம சங்கீர்த்தனத்தை ஆடி பாடி மகிழ்ந்து மற்றவர்களுக்கு பிரேமையை வழங்கி வந்தனர். ஆனால் பிரபுபாதர் சொல்லுவார், இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம், இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம், இது அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா பஞ்சதத்துவத்துடைய கோட்பாடுகளை தான் நாம் பின்பற்றி வருகிறோம்னு பிரபுபாதர் சொல்லுவார். கோலோகேர பிரேம நாம ஹரிநாம சங்கீர்த்தனம். அதனால இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் ஆன்மீக லோகத்தை சேர்ந்தது, இவ்வுலகத்தை சேர்ந்தது அல்லன்னு வந்து சொல்லுவார். எந்த அளவிற்கு நாம் நாம ஜபத்தில் ஈடுபடுகிறோமோ ஆடி பாடி மகிழ்கிறோமோ பகவானை மகிழ்விக்கலாம், அதுதான் வந்து பிரபுபாதர் சொல்லுவார். சோ அதனால இங்க சைத்தன்யா மகாபிரபு மற்றும் அவரின் சகாக்கள் யார் தகுதி வாய்ந்தவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அதெல்லாம் பார்க்கல, எந்த நிபந்தனையும் விதிக்கல. யாரெல்லாம் பஞ்சதத்துவத்துடைய தொடர்பு வட்டத்துக்குள்ள வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருஷ்ண பிரேமி, வேற யாரும் இந்த மாதிரி கொடுத்ததில்லை. அதனால இங்க சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இதைத்தான் வந்து குறிப்பிடுவார். ஏன்னா இங்க ஒரு விதத்துல பிரபுபாத அமெரிக்க சீடர்களை எல்லாம் கொண்டு வந்தார். அவர்கள் எல்லாம் பிராமணர்கள், பிராமணர்களுக்கும் மேலான வைஷ்ணவர்கள். அதனால பிரபுபாத ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா சமூக ரீதியாக கலாச்சார ரீதியாக ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருந்தார். இந்த மாதிரி ஐரோப்பிய வைஷ்ணவர்களுக்கெல்லாம் தீட்சை கொடுப்பது, சந்நியாசம் கொடுப்பது, கடல் தாண்டி பிரச்சாரம் செய்து வந்தது. பக்தி வினோத தாக்கூர் அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், பிரான்சு, இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்காரர்கள் எல்லாம், ஆங்கிலேயர்கள், ரஷ்யர்கள் இவர்கள் எல்லாம், ஜெயசச்சிநந்தன ஜெயசச்சிநந்தன கௌரஹரின மாயாப்பூருக்கு வருவார்கள்னு ஏற்கனவே கணித்திருந்தார். அதை பிரபுபாத மெய்ப்பித்தார்னு வந்து சொல்லலாம். மகாபிரபுவுடைய கணிப்பு ஆரூடம் எனது நாமம் எல்லாரும் உச்சரிப்பார்கள், அதையும் வந்து பிரபுபாத வெளி உலகத்திற்கு எடுத்து சென்றவர். ஆனால் பிரபுபாதர் வந்து மற்றவர்கள் எல்லாம் இப்படி ஏன் வந்து யவனர்கள் நேச்சர்களுக்கெல்லாம் நீங்க வந்து வைஷ்ணவர்களாக மாட்டினான்னு சில சமயம் குறை கூறினாலும் பிரபுபாதர் அதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார். நாம் நமது பிரச்சாரத்தை அப்படியே வந்து முன்னோக்கி செல்ல வேண்டும்னு தான் பிரபுபாதர் சொல்லுவார். அதனால பிரச்சாரம் பிரபுபாதர் இதைத்தான் வந்து சொல்லுவார். நாம வந்து ஒரு விதத்தை பிரச்சாரம் செய்து மதமாற்றத்துல யாரையும் ஈடுபடுத்தல, இது வந்து சனாதன தர்மம், ஆத்மா கிருஷ்ணருக்கு நித்திய சேவகர், அது அறிந்து கொண்டால் முழு இதயத்துடன் கிருஷ்ணருக்கு சேவை செய்கின்றனர், இதைத்தான் வந்து பிரபுபாதர் சொல்லி காண்பித்தார். அதனால அற்புதமான முறையில சைத்தன்யா மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் செய்த இந்த மாயாப்பூர் பூமியில தான் இஸ்கான் இயக்கத்துடைய தலைமையிடம் அமைந்திருக்கு. அதனால இஸ்கான்ல மாயாப்பூர்ல நவதீபத்துல எங்க நடந்து சென்றாலும் பஞ்சதத்துவத்துடைய திருப்பாத தூசதான் நாம தொட்டு கொண்டிருக்கிறோம், சிந்தாமணி தான். அதனால ஆன்மீக கண்கள் கொண்டவர்கள் இப்பவும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை பார்க்கலாம். பொதுவா பௌதீக கண்கள் கட்டடத்தை, நதியை, இதை பார்த்து விட்டு வந்து விடுவார்கள். ஆனா ஆன்மீக கண்கள் கொண்டவர்கள் இப்பவும் பஞ்ச தத்துவத்துடைய நாம சங்கீர்த்தனம் சென்று கொண்டிருப்பதா பார்க்கலாம். அது ஒரு ஆன்மீக லோகம், மேல ஒரு திரையால மூடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். மகாபிரபு, பஞ்ச தத்துவம், பார்வதி தேவி,
சிவபெருமானுடைய கருணை இருக்கும் பட்சத்துல அதெல்லாம் பார்க்கலாம். அதனால இந்த இடம் மாயாப்பூர் உலக மக்களையே கிருஷ்ண பிரேமையில் மூழ்க வைக்கும்னு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அதனால இந்த பௌதீக உணர்வை அனுபவிக்க வேண்டும்ங்கிற அந்த விதை பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச தத்துவத்துடைய கருணையினால முழுமையாக அழிக்கப்படுகிறது. அதை நாம பார்க்கலாம். அதனால பிரேமநாம சங்கீர்த்தனம்ங்கிறது ஒரு விதத்துல ஆடி பாடி மகிழும் பட்சத்துல கண்கள் இருந்து நீர் தாரை தாரையாக ஓடும், ஓடையாக ஓடும். அந்த அளவிற்கு நாம சங்கீர்த்தனத்தை செய்தவர்கள் தான் பஞ்ச தத்துவங்கள். அவங்க மட்டும் இல்லை, அவங்க தொடர்பு வட்டத்துல வருபவர்களுடைய கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடும். அதனால இங்க பிரபுபாத இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல பக்தர்கள் எல்லாம் பலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும்னா நாமும் தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருந்து பிரச்சாரம் செய்தோம்னா வெற்றி அடைவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அதனால தனிப்பட்ட முறையில பிரபுபாதர் இந்த இயக்கத்தை தொடங்கினார். பல பிரச்சனைகள் வந்தது, எல்லாவற்றையும் சமாளித்தார். பிரச்சாரத்திற்கு எதுவும் வந்து அவரை அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரது பிரச்சார பணி சென்று கொண்டே இருந்ததை வந்து பார்க்கலாம். அதனால இப்படி மேற்கத்திய நாட்டு பக்தர்களையும் வைஷ்ணவர்களாக மாற்றினார்னா அது நிச்சயம் மகாபிரபுவுடைய கருணை, நித்யானந்த பிரபுவுடைய கருணை, அதை பார்க்கலாம். ஸோ அதனால இங்க இந்த நாம சங்கீர்த்தன இயக்கம் எப்படி எல்லாரையும் கிருஷ்ண பிரேமையில மூழ்கடிக்குமோ அதே போல மாயாப்பூர் கங்கையும் அவ்வப்பொழுது இந்த நிலப்பகுதியெல்லாம் மூழ்கடித்து விடும். நல்லா கடுமழை பெய்தா 3-4 அடி உயரத்துக்கு கூட நீர் வந்து விடும், அதை பார்க்கலாம். ஸோ அதனால எந்த இடத்துல மகாபிரபு தோண்டினாரோ அந்த இடத்துல எப்படி கங்கா எல்லாவற்றையும் மூழ்கடிக்கிறதோ அதே போல இந்த நாம சங்கீர்த்தன இயக்கம் உலகத்தையே மூழ்கடித்து விடும். அதுதான் பிரபுபாதருடைய ஆச்சாரியர்களுடைய கணிப்புகள். அது நடந்து நடைபெற்று வருவதையும் கண்கூடாக வந்து பார்க்கலாம். ஸோ அதனால சைத்தன்யம் மகாபிரபு எதற்காக சன்னியாசம் எடுத்தார்? சன்னியாசம் எடுத்தா 500 வருடத்திற்கு முன் சமூகத்துல அப்பேற்பட்ட மரியாதையை கொடுப்பார்கள். ஏன்னா சைத்தன்யா மகாபிரபுவை எள்ளி நகையாடியவர்களும் உண்டு. அதனால மகாபிரபு அவர்களுக்கு கருணை இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதனால சன்னியாசத்தை எடுத்து எல்லாரும் தனக்கு மரியாதையை கொடுப்பதன் மூலமாக தன்னை வழிபடுவதன் மூலமாக கிருஷ்ண உணர்வில் வெகு சீக்கிரமாக முன்னேறுவார்கள். அதனால இங்க பிரச்சாரத்திற்காக சன்னியாசம் எடுக்கப்பட்டதை பார்க்கலாம். தீவிரமாக மகாபிரபு சட்ட நியமங்களை கடைபிடித்தார். முழு முதற் கடவுளாக முழு சுதந்திரத்தை கொண்டிருந்தாலும் அதனால பிரபுபாதர் சொல்லுவார், கீழான நிலையில் வீழ்ச்சியடைந்த நிலையில் இருப்பவர்களை நாம கரை சேர்க்க வேண்டும்னா சில யுக்திகளை நாம கையாள வேண்டும்னு வந்து சொல்லுவார். ஸோ இந்த காலகட்டத்துல சியாமசுந்தரர் நான் லண்டனுக்கு செல்ல வேண்டும், ஏன்னா ஜார்ஜ் ஹாரிசன் புது ஒரு பண்ணை நிலம் பக்தி வேதாந்த மேனரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்கிறார். அது முடித்த பிறகு பிரபுபாதர் சொன்ன மாதிரி மும்பைக்கு வருகிறேன்னு வந்து சொன்னார். ஸோ அதனால பிரபுபாதருடைய அட்டவணை திட்டம் எல்லாம் நெருக்கமாக இருக்கும். பிரபுபாதர் சில நாட்கள் இங்க கொல்கத்தாவில் ஆல்பர்ட் ரோட்ல அங்கேயும் வந்து தங்கியிருந்தார். அங்க தங்கியிருந்தாலும் பல பேர் வந்து பிரபுபாதரை காண வருவார்கள், பிரபுபாதர் எல்லாருக்கும் அனுமதி அளிப்பார். ஸோ அதனால ஸ்ரீல பிரபுபாதருடைய சகோதரி பவதாரிணி என்கிற பிஷிமா அவர்களும் பிரபுபாதரை காண வருகின்றனர். அதனால பிரபுபாதரைக்கு பிடித்தமான உணவு கச்சோரியை செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த கச்சோரி ஒரு விதத்தில் அந்த தேங்காய் எல்லாம் போடப்பட்டிருந்தால செரிமானம் ஆகாமல் பிரபுபாதருக்கு கடும் வயிற்று வலி ஏற்பட்டது. அதனால பிரபுபாதர் இறந்து விடுவார்னு தான் அவருடைய சேவகர்கள் நினைத்தார்கள். அந்த அளவிற்கு பிரபுபாதருடைய உடல் படுமோசம் அடைந்தது. அப்ப எல்லாரும் பிரபுபாதர்கிட்ட என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டப்ப பிரபுபாதர், எனது வயிறு பிரச்சனை தான், தேங்காய் செரிமானம் ஆகல அப்படின்னு. பிறகு ஸ்ரீல பிரபுபாதர் மூச்சு விடுவதற்கே கஷ்டப்பட்டார். அதனால இங்க பிஷிமாவும் பக்கத்துல இருக்கிறார். மற்ற பக்தர்கள் எல்லாம் பயந்து விட்டனர், பிரபுபாதருக்கு கடும் நோய்வாய்ப்பட்டது அப்படின்னால இறந்து விடுவாரோன்னு பயந்தனர். இப்போ பிரபுபாதர் நரசிம்மருடைய புகைப்படத்தை அருகில் எடுத்து வரும்படி சொல்லிட்டு
பிரார்த்தனை நடைபெறுகிறது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவரையும் வந்து அழைக்கின்றனர் மறுநாள். ஆனா அவரும் வந்து பார்த்துவிட்டு கடுமையான இரத்தப்போக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறார், இரத்த போக்கு வேதி. அதனால சில மாத்திரையை கொடுத்தார் மருந்த, ஆனா அது வேலையை செய்யவில்லை. அப்ப புரோபாதர் பவானந்தர தனது அழைக்கிறார், அழைத்து பூரிய செய்ய வேண்டும், அத கொஞ்சம் போட்டல், அதனுடன் சில உப்பை சேர்க்க வேண்டும்னு சொல்கிறார். அதனால பவானந்தர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இது மாதிரி வறுக்கப்பட்ட உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய நிலைமை மோசமாகிவிடும். ஆனா புரோபாதர் சொல்கிறார், இரத்தப்போக்கிற்கு இதுதான் வந்து சிறந்த மருந்து, எனது அம்மா விடமிருந்து நான் இதை கற்றுக்கொண்டேன் சிறு வயதுலன்னு சொல்கிறார். பிறகு பிஷிமாவை அழைக்கிறார் பவதாரணிய, பெங்காலியில பேசுறார். அதனால் பக்தர்களுக்கு என்ன பேசுகிறார்னு தெரியல. நீ பூரி செஞ்சுட்டு போட்டல்ல போட்டு பிறகு உப்பை போட்டு எடுத்து வான்னு வந்து சொல்கிறார். பிரபுபாதர் இதை சாப்பிட்ட பிறகு அவருடைய உடல் நலம் தெரியது. அப்ப பக்தர்களிடத்துலாம் சொல்லுவார், பாருங்க எனது அம்மா சொன்னது சரித்தான் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். அதனால் பிரபுபாதருக்கு நிறைய வைத்தியங்கள் எல்லாம் தெரியும். அவ்வப்பொழுது சில சமயம் ஒரு தடவை கடுமையான தலைவலி ஏற்பட்டது. பிரபுபாதர் வந்து மிளகை அரைத்து அதை அப்படியே வந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு தனது நெற்றியில் தடவி கொண்டார். சில மணி நேரங்கள்லே எல்லாம் சரியாகிவிடும். ஸோ இந்த விஷயத்திலையும் புரோபாதர் எப்படி வியாதிகளுக்கும் நுணுக்கத்தை அறிந்திருந்தாருங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. உங்களது கேள்வி கமெண்ட்ஸ் ரியலைசேஷன் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ. சுந்தர கிருஷ்ணதாஸ் பிரபு, மண்ணுல நம்ம உருளணும், அந்த மாதிரி நினைச்சு உருளணும், அல்லது அங்க போய் உருளணும்னு சொன்னீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு கிளாஸ் குடுக்கிறது வந்து ஜன்மபூமியை காட்டும் கர்ம பூமி சிறந்துன்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, இதை மட்டும் கொஞ்சம் எப்படி விளக்கணும், கொஞ்சம் விளக்கி சொல்லணும். அதாவது ஜன்மபூமினா பகவான் வந்து அவதரிப்பதற்கு அவர் தேர்ந்தெடுப்பது. அதனால கிருஷ்ணர் மத்துராவில் தோன்றினாலும் அவரது லீலைகள் எல்லாம் விருந்தாவனத்துல தான் இனிமையான லீலைகளை அரங்கேற்றினார். வெளிப்புற சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா அது கம்சன் மற்றது அதெல்லாம் இருந்தாலும் லீலைன்னு வரும் பட்சத்துல நந்த மகாராஜா யசோதை கோபர் கோபியர் இவர்களுடன் செய்த லீலை தான். அதனால புரோபாதர் வந்து சொல்லுவார், பக ஜன்ம கர்ம சாமியே திவ்யம். அதனால இந்த திவ்யமான லீலை எல்லாம் கிருஷ்ணர் விருந்தாவனத்துல அரங்கேற்றினார். எல்லாம் இனிமையான லீலைகள். அந்த லீலையில பங்கெடுத்துக் கொள்வதற்கு தான் பக்தர்கள் ஆர்வப்படுகின்றனர். அது நித்தியமானது. பௌதீக லோகத்துல தான் பகவான் தோன்றுவது, பிறகு அசுரர்களின் வதம், பிறகு விருந்தாவனத்திலிருந்து மதுராவிற்கு செல்வது, இதெல்லாம் பௌதீக லோகத்துல நடைபெறக்கூடிய கூடுதலான லீலைகள். ஆன்மீக லோகத்துல அவர் பிறந்தாதானே அவருக்கு பர்த்டே இல்லை ஜென்மாஷ்டமி. ஆன்மீக லோகத்துல கோலோக விருந்தாவனத்துல ஜென்மாஷ்டமியே இல்லை. இங்கதான் நாம ஜென்மாஷ்டமியை கொண்டாடுறோம். இங்க அது ஒரு புதிய ஒரு கூடுதலான லீலைன்னு சொல்லலாம். ஆனா இந்த கர்ம லீலைங்கிறது அவருடைய டிரான்சண்டல் பாஸ்டம், திவ்யமான லீலைகள். அது விருந்தாவனத்திலையும், அதாவது பூமியில இருக்கக்கூடியது ஒரு விதத்துல பார்த்தோம்னா கோகுலம், ஆன்மீக லோகத்துல இருக்கிறது கோலோக்கம். அதனால இந்த திவ்யமான லீலைகள் கோகுலம் கோலோக்கத்துல ஒன்றுட்டான். கோலோக்கத்துல ஜென்மாஷ்டமி எல்லாம் இல்லை, இங்கத்தான் வந்து அவர் தோன்றுகிறார். அதே போல மகாபிரபு பிரபஞ்சத்தை படைக்கிறார். அவர் தோன்றுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க யோகபித். தோன்றினாலும் பிரபுபாதர் வந்து சொல்லுவார், மகாபிரபு எதற்கு பிரபலமானவர், நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனத்தை தான் அவர் நவதீபத்திலையும் குறிப்பா தென்னிந்தியாவிற்கு வந்த போது எல்லாம் செய்து காண்பித்தார். அதனால நாம சங்கீர்த்தனம் நித்தியமானது.
இப்பவும் வந்து நாம சங்கீர்த்தனம் மாயாப்பூர்ல நடந்து கொண்டிருக்கு. இஸ்கான் வளாகம் எல்லாம் ஒரு விதத்துல மகாபிரபு தனது சகாக்களுடன் செய்த நாம சங்கீர்த்தன பூமி தான். அதனால இதுதான் முக்கியம் அப்படிங்கிறது வந்து சொல்லுவார். பகவானுடைய ஜென்ம லீலையை விட கர்ம லீலை முக்கியம்னு. ஆனா இது வந்து பகவானுக்கு ஆச்சாரியர்கள் என வரும் பட்சத்துல சைத்தன்ய மகாபிரபு தனது ஆன்மீக குரு ஈஸ்வரபூரியின் பிறப்பிடம் குமாரஹட்டா சைத்தன்ய தோபாங்கிற ஒரு இடம், அங்க அவர் விழுந்து புரண்டு உருண்டு மண்ணையெல்லாம் தனது துண்டுல வைத்து கொண்டு தினந்தோறும் சாப்பிடுவார். எப்படி ஆன்மீக குருவின் பிறப்பிடத்தை போற்ற வேண்டும்னு வந்து சொல்கிறார். அதே போல பிரபுபாதருடைய பிறப்பிடம் தோலிகஞ்ச் பலாமரத்தின் கீழ் பிறந்தது. குரு மகாராஜ் அவர்கள் மில்வாக்கி பேவாக்கி அங்க தோன்றியது. இதெல்லாம் வந்து திவ்யமான இடங்கள் தான் பக்தர்களை பொறுத்தளவுக்கு. ஆனா பகவான் வரும் பட்சத்துல பிரபுபாதர் சொல்வது அவருடைய கர்ம லீலைகள் தான் எல்லாரையும் ஈர்க்கிறது. அதனால கர்ம லீலையில புகுந்து கொண்டு பக்தி தொண்டு சேவை செய்யவே எல்லா பக்தர்களும் விருப்பப்படுகின்றனர்னு பிரபுபாதர் சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம். வாஞ்சா கல்பா தாருவ்யஷ்ச கிருபா சிந்துவ்யேவ ச பதிதநாம் பாவனேவ்யோ வைஷ்ணவேவ்யோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா.